நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆந்திரா மாநிலத்தில் அடுத்தடுத்து எட்டு திருமணம் செய்து கொண்ட நபர் சொந்த மகள் மற்றும் மனைவியையும் மிரட்டி பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்திய சம்பவமானது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஆந்திராவின் விசாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர்தான் அருண்குமார் இவருக்கு பாலியல் தொழில் மற்றும் போதை மருந்து கும்பலுடன் தொடர்பு உள்ளது இவர் கத்தியை காட்டி மிரட்டி பெண்களை தமக்கு பணிய வைத்துள்ளார் அது மட்டுமல்ல தனது முதல் தாரத்தின் மகளையும் பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்தியதாகவும் இவர் மீது குற்றச்சாட்டும் உள்ளது மேலும் தமது முதல் மனைவியான கீதாஞ்சலி இரண்டாவது இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட லட்சுமி ஆகியோரை கொலை செய்து விடுவதாக மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்துள்ளார் அருண்குமார் மொத்தம் எட்டு திருமணம் செய்து கொண்டதுடன் அதில் அனைவரையும் மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபட கட்டாயப்படுத்தியும் வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கீதாஞ்சலி மற்றும் லட்சுமி ஆகிய இருவருமே கடந்த மாதம் போலீசாரை அணுகி கணவரான அருண்குமார் பெயரில் புகாரும் அளித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் கணவரால் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அந்த புகாரிலும் உள்ளனர் ஆனால் உள்ளூர் போலீசாருக்கு அருண்குமாருக்கும் தொடர்பு இருப்பதால் அவர்கள் அருண்குமார் மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்கவும் மறுத்துள்ளனர் போலீசாரிடம் புகார் அளிப்பதால் எந்த பயனும் இருக்காது என அருண்குமாரே தனது இரு மனைவிகளையும் விரட்டியுள்ளார் மேலும் அருண்குமார் திருமணம் செய்து கொண்டதில் ஒரு பெண் மாயமானதான விவகாரத்திலும் அருண்குமாருக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளனர் உள்ளூர் போலீசார் அருண்குமார் மீது வழக்கு பதிய மறுத்து வந்த நிலையில் கீதாஞ்சலி மற்றும் லட்சுமி ஆகிய இருவருமே மகளிர் ஆணையம் முன்பு தங்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இதையடுத்து அவர்கள் இந்த விவகாரத்தை மாநகர போலீஸ் அதிகாரிகளுக்கான மணிஷ்குமார் அவர்களின் பார்வைக்கு கொண்டு சென்றனர் அது மட்டுமல்ல அருண்குமாரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசிய ஆடியோ பதிவை ஒன்றையும் செய்தியையும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளனர் இதையடுத்து உள்ளூர் போலீசார் அருண்குமார் மீது வழக்கு பதிய முன்வந்துள்ளனர் மேலும் அருண்குமாரை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் மணிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் மேலும் மாநில போலீஸ் அதிகாரிகளும் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மணிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் அருண்குமாருக்கு ஆதரவாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய உள்ளூர் போலீசார் மீதும் நடவடிக்கை பாயும் எனவும் கூறப்படுகிறது